சேலத்தில் சிலிண்டர் வெடித்து 6 பேர் இறந்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சம்பவ இடத்தை பார்வையிட்டார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 1 மாதத்துக்கு தேவையான மளிகை செலவு வழங்கினார். அரசாங்கம் நிதியுதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் 7 வீடுகள் தரைமட்டமாகி இருக்கின்ற காரணத்தாலே சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள். இவர்களுக்கு இந்த அரசாங்கம் புதிதாக வீடு கட்டி தர வேண்டும். இல்லாவிட்டால் வீடு கட்டுவதற்கு தேவையான நிதியுதவி வழங்கப்பட வேண்டும். அதோடு இறந்தவர் குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்ததோடு, இந்த விபத்தினால் காயமடைந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்றவர்கள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். பெண்களும் தாய்மார்களும் எரிவாயு சிலிண்டர், கேஸ் கசிகின்றதா என்பதை பார்த்து எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன்.